Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Hashtag from Jansons. சூப்பர் சிங்கர் மூலியமா ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு திரைப்பட பாடகர்களாகவும் மாறியிருக்கிற செந்தில் அண்ட் ராஜலக்ஷ்மி அவங்களுடைய சொந்த ஊர்ல தங்களுக்குன்னு ஒரு அழகான பங்களா வீட்டையே கட்டியிருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்னைக்கு தங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹோம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பொழுது அது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செந்தில் அண்ட் ராஜலக்ஷ்மி அவங்களுடைய வீட்டை சுத்தி பார்க்கணும் இல்லையா? ஸோ வாங்க அவங்களுடைய வீட்டை சுத்தி பார்த்துருவோமே. இந்த வீடு மிக பிரம்மாண்டமா இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு வீடுனே சொல்ல முடியாது, பங்களான்னு தாங்க சொல்லணும். அவுட்டர்லயும் சரி இன்னர்லயும் சரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செதுக்கிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீட்டை கட்டும் பொழுது செந்திலும் ராஜலட்சுமியோ எங்களுக்கு இந்த வீடு கட்டும் பொழுது பாக்குறதுக்கு ஒரு ஷிப் மாதிரி இருக்கணும், அந்த லெவலுக்கு பிரம்மாண்டமா தெரியணும் அப்படின்னு ஆர்கிடெக்சர் கிட்டே சொல்லியிருந்தாங்களா. அதன் பிரகாரம் தான் ஆர்கிடெக்சர் எங்களுக்கு ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் அவங்களுக்கு பிடிச்சு போகவே இந்த வீடை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வீட்டுக்குள்ள போகும் பொழுது மிக பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு இந்த ஒரு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா செந்தில் அண்ட் ராஜலட்சுமியோட போட்டோ போட்டு ஒரு எல்இடி மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சிருக்காங்க. சோ பாக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், அடேங்கப்பா செந்தில் ராஜலட்சுமியோட வீடாச்சு அப்படின்னு சொல்லி. என்ட்ரன்ஸ்ல போகும்போது எல்லா ரூம்ஸ்க்குமே சீலிங் அப்படிங்கறது பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. சீலிங் தான் இந்த வீட்டுல ஹைலைட்ஸாவே காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ வீட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு பெரிய சோஃபா வந்து போடுற மாதிரி அவ்வளவு பெரிய ஹால் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே பூஜா ரூமுமே வச்சிருக்காங்க. பூஜா ஒரு தனி டோர், அதுக்கப்புறமா உள்ள பாத்தீங்கன்னா யானையுடைய தந்தமும் வச்சிருக்காங்க. சோ அதுக்கு பக்கத்துல கிருஷ்ணருடைய சிலையுமே வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹால்ல வந்து நிறைய லைட் செட்டிங்ஸ் அண்ட் சீலிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா. அதையுமே தாண்டி ஒரு ஹைலைட் பண்ற விதமா பீகாக் லேம்ப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுவுமே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் பூஜா ரூமை ஒட்டி தான் ஸ்டேர் கேஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்துல இவங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு டைனிங் ஏரியாவும் வச்சிருக்காங்க. சோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. அண்ட் கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல் மாடியூலர் கிச்சன் தாங்க. சோ அப்படியே வந்து மேல போனோம் அப்படின்னா இவங்களுக்குன்னு ரூம்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பெட்ரூம் மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா தங்களுக்கும் தங்களோட குழந்தைங்களுக்குன்னு ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாலும் இந்த வீட்டுக்கு நிறைய விருந்தாளி வருவாங்க. கெஸ்ட் எல்லாமே வரும்போது அவங்க எங்க தங்குவாங்க? அவங்களை வந்து வெளியே படுக்க வைக்காம, அதாவது ஹால்ல படுக்க வைக்காம அவங்களுக்குமே ரூம்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குழந்தைங்களோட ரூம் அண்ட் இவங்களோட ரூம்க்குன்னு தனித்தனி அதாவது பெயிண்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, அதன் பிரகாரம் தான் அவங்களுக்கு வந்து வால் பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி சீலிங் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக கெஸ்ட் வரும்போதோ இல்லை செந்தில் அண்ட் ராஜலட்சுமி அவங்களுடைய ரூம்ஸ்க்கெல்லாம் ஒரு தனித்தனி சீலிங், அதுக்கேற்ற மாதிரி பிளசண்டான பெயிண்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. மெயின் அந்த வீட்டில் கொடுத்துருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப லோ லைட்டில் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்போ தான் பிரைட் அண்ணப்பாக தெரியும். ஒவ்வொரு பொருட்களுமே அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஹைலைட்ஸாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் லைட் கலர்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அட்டாச்சா கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஹை கிளாசிக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீட்டில் இங்கேயே வந்து தங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மொட்டை மாடியும், அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனியும் தான். ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த இடத்துல பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லா இல்லாமல் அந்த இடத்த ஹைலைட் பண்ற மாதிரி கார்னர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸஸ் வச்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. மொட்டை மாடியில் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நம்ம தங்கிடலான்ற ஃபீல் கொடுக்கும்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா அந்த இடத்துலையுமே கிளாஸஸ் போட்டிருக்காங்க, சீலிங் கிளாஸஸ். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த மழை எல்லாமே வரும்போது அந்த துளிகள் கிளாஸ்ல படும் இல்லையா, அதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஏரியாவுமே அவங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் அண்ட் குட்டி குட்டி ஃபிளார்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ தங்களுக்குன்னு இருக்கிற வீட்டில் எல்லா விஷயங்களுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு பிரம்மாண்டமா பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்லி. அது எந்த ஏஜா இருந்தா என்னங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். செந்தில் அண்ட் ராஜலட்சுமி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாவே அமைஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஹோம் டூர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். என்னோட வாழ்க்கையிலுமே இதே மாதிரி ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன்பா அப்படின்ற நபர்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ் மூலமா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விதமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க அவர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll be right back.
பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Hashtag from Janssens.